என் பேர் கார்த்திக். நான் என் குடும்பத்துக்கு ஒரே பையன். நானும் காலேஜில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வரைக்கும் படிச்சிருக்கேன். இந்த கலகலப்பான கடல் மாதிரியும் இல்லாமல், நிலையான கரை மாதிரியும் இல்லாமல், வந்து போகிற அலை மாதிரி ஆயிடுச்சு என் வாழ்க்கை. ஆமாங்க, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத சில சம்பவங்கள் இருக்கும். அதிலும் இளமை பருவம் ரொம்ப இனிமையானது, ரொம்ப கொடுமையானதும் கூட. எனக்கும் அது இனிமையாகத்தான் இருந்துச்சு. இப்போ என் தனிமைக்கும் அதுவே காரணமாயிருச்சு. காலேஜ் நாட்களில் எனக்குன்னு சில நண்பர்கள் உண்டு. எங்களுக்கு புக் எடுத்து படிக்கிறதுக்கே வெறுப்பாக இருக்கும். இந்த கரம்போர்டு காயினை உருட்டுறது தான் எங்களுக்கு பொழுதுபோக்கே. மச்சான், இவன் ஜட்டி இல்லாம தான் போறான். சூப்பர். டே மச்சான், பார்த்து கரெக்டா அடிடா. எல்லாரும் பாக்கெட்ல இருக்கிற மொத்த பணத்தையும் எடுத்து போட்டாச்சு. மவனை நீ மட்டும் ஜெயிக்கல, கால்வாசி துணியோட இருக்கிற என்ன ஆதிவாசி ஆக்கிருவானுங்க. ஏய் புலம்பாதடா, அவனுக்கே கை நடுங்குது. ஆடுறவனுக்கே கை நடுங்கனா, அவுத்து போட்டு நிக்கிற எனக்கு என்னென்ன நடுங்கும். இவ பேர் தேன்மொழி. சிட்டிக்கு படிக்க வந்தாலும் பக்கா கிராமத்து பொண்ணு. எனக்குள்ளேயும் காதல் இருக்குன்னு எனக்கே என்னை தெரியப்படுத்தியவள். என்னம்மா புது அட்மிஷனா? ஆமாங்க. சரி சரி போப்போ. பார்த்தா குழந்தை மாதிரியே இருக்க. யாருமா நேத்து உன்னை பைக்ல டிராப் பண்ணது? அது என் அண்ணா. போன வாரம் ஒருத்தன் டிராப் பண்ண, அவனையும் அண்ணன்னு சொன்ன. அது கசின். உன்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும் டி. இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியில போட்டுருவேன். போ. ரொம்ப தேங்க்ஸ். வாமா. கொட்டப்புளி கொடுக்காயின்னு பேரை வச்சுக்கிட்டு அது போடுற ட்ரெஸ்ஸும் அதுவும். வணக்கம் மேடம். குடும்மா. உன் பேர் தான் தேன்மொழியா? நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு. எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம், புரிஞ்சுதா? சிட்டில இந்த ஹாஸ்டல் தான் நம்பர் ஒன் ஹாஸ்டல். அதுக்காக எனக்கு பெஸ்ட் வார்டன் அவார்ட் கொடுத்துருக்காங்க. உன் அப்ளிகேஷனை பார்த்தேன், நல்லாதான் மார்க் வாங்கியிருக்கிற. அஞ்சா நம்ம ரூம்ல தான் நீ தங்க போற. அந்த ரூம்ல தங்கி இருக்கிற பொண்ணுங்கள ரொம்ப தங்கமானவங்க. அவங்கள மாதிரியே நீயும் நடந்துக்கணும். மீறி தப்பு நடந்தது பெட்டி படுக்கையெல்லாம் ஹாஸ்டல விட்டு வெளிய போயிரும். என்ன பத்தி நானே சொல்ல தேவையில்ல, மத்த ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. வா ரூம காட்டுறேன். போன வாரம் ரெண்டு பொண்ணுங்க நக்கல் பண்ணாங்க, உடனே ஹாஸ்டல்ல விட்டு அனுப்பிட்டல. இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்றேன் தெரியுமா? நீ அந்த மாதிரி நடந்துக்க கூடாதுங்கிறதுக்காக தான். பொண்ணுங்க எல்லாம் என்ன கண்டாலே அலறுவாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு, எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். என்னடி பாக்குற? என்ன மறைக்கிற? விளையாடிட்டு இருக்கோம்ல, வேலைய பாத்துட்டு போக வேண்டியதுதானே. பெரிய இவ மாதிரி லுக்கு விடுற, உனக்கு என்ன எலிசபெத் ராணி நினைப்போ? ஒரு தடவை சொன்னா புரியாது. சோடா புட்டி இப்படித்தான். இப்ப பாரு, நாங்க விளையாடும் போது முன்னாடி வந்து நின்னுக்குற. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் உன்னை திட்டுறது? வாங்கடி போலாம்.
என்ன பத்தி நானே சொல்ல தேவையில்ல, மத்த ஸ்டூடண்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் சகஜம்மா, எல்லார்கிட்டயும் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் பழகுவேன். நீ ஒன்னும் கண்டுக்காத, வா. அப்படி போட 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 அசி போட கண்ணால, இப்படி போட 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 இழுத்து போட கையால. என்ன ஏமாத்திட்டீங்களேடி, என் சந்தோஷத்தை கெடுத்து என் தலைவர் விஜய் படத்தை பார்க்க விடாம பண்ணிட்டீங்களேடி. ஏய், நாங்க என்னடி பண்ணோம் உனக்காக? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? நீ வரலன்றதுக்காக நாங்க என்ன திரும்பி வந்துடுவ முடியும்? அதான், உன் டிக்கெட்டை பிளாக்ல வித்துட்டு போயிட்டோம். சும்மா காரணம் சொல்லாதீங்க. இதுக்கப்புறம் என் விஜய நான் எப்ப பாக்க போறேனோ. இப்ப என்ன படத்துல இன்ட்ரெஸ்டிங்கான சீன் என்னன்னு தெரியணும், அவ்வளவுதானே? இவ தான் த்ரிஷா. அப்ப விஜய்க்கு அவதான் விஜய். இப்ப நீ என்ன பண்றனா, ஹை ஸ்பீட்ல ஓடி போய் கட்டி புடிச்சு ஒரு முத்தம் குடுக்கற. நில்லு, என் தலைவர் விஜய்க்கு நான் முத்தம் கொடுப்பேன். ஏய், என்னடி நைட் ஹாஸ்டல்ல பண்றதெல்லாம் இங்க வந்து பண்ணிட்டு இருக்க? நான் எங்கடி அடிச்சேன்? அடிச்சவன் அங்க இருக்கான் பாரு. டேய், நான் பொண்ணுங்களை பேக்ல அடிக்கிறத பாத்துட்டு யாரும் கேவலமா சிரிக்காதீங்கடா. பொண்ணுங்களை தூரத்துல இருந்து பாக்குறத விட அவங்களுக்கே தெரியாம அவங்களை தொட்டு பாக்குற சுகம் இருக்கே, தனி சுகம்டா. அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தாதான்டா தெரியும். டேய், என்னங்கடா திமுரா, வந்த மொத நாளே உங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? இனிமே எங்க கிட்ட எல்லாம் வச்சுக்கின மூஞ்சி முறையெல்லாம் பஞ்சர் ஆயிடும். போடா பொறம்போக்கு, பெருசா பீத்தின்னு வந்துட்டானுங்க. இந்த பேக் கூட சூப்பரா தாண்டா இருக்கு. ஐயோ, ஆரம்பிச்சிட்டான்டா. குழாயை திறந்த இவன் மூட மாட்டானே. டேய் போதுண்டா, இருக்கிற தண்ணிய நீயே காலி பண்ணிடாத. டேய், எதை பத்தி வேணாலும் பேசு, நான் தண்ணி குடிக்கிறத பத்தி மட்டும் பேசாத. இனிமே உனக்கு காலேஜில பெரிய வாட்டர் டேங்க் தாண்டா கட்டணும். முதன் முதலா ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனா மனசுல இருக்கிறத நெருங்கிய தென்றல் மனம் என்று தொலைந்ததே. Nothing's gonna change my heart for you. I wanna be your heartbeat. Ungutta pennalengal vandadi vandadi uvasam kaathodu kandeni kandeni sollamal kutti pogum thural. Oh oh oh, ungale nenjikkulle saaral paaral.
please give me one more look, oh baby. Yeah, 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 yeah. Simply I say, come to your beauty. The guy with the fucking little mood, don't stop him. He's gonna give us all a boom. No, 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 and later is the game. Go, 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 get yourself fixed up with the day. He's a cool guy, no little naughty. He's a lover boy, no little freaky. I wanna be, be on my own. And let me tell you one more time, I'll be on my own. ஏய் நில்றேன் இந்த போதுமா இன்னும் கொஞ்சம் மச்சான் என்ன விடக்கூடாது கரெக்டா சொன்ன இந்நேரம் பழுத்திருக்கண்டா அவனுக்கு விளையாட்டுத்தனமா பண்ற சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்பட்டு அடிக்கடி சண்டை போட்டுப்போம் நினைச்சியா பக்கத்துல இருக்கிற கார்த்திகை கொஞ்சம் பாரு கண்ணு புடிங்க கட்டையில போட கவர்ச்சிங்கிறது டிரெஸ்ல இல்ல பாக்குறவங்களோட பார்வையில இருக்கு புரிஞ்சுதா ஹலோ படிச்சது போதும் லைட் ஆஃப் பண்ண தூக்கம் வரமாட்டேங்குது ப்ளீஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் படிச்சுட்டு நானே லைட் ஆஃப் பண்ணிடுறேன்னு சீக்கிரம் ஆஃப் பண்ணிடு போதை ஏறி போச்சு புத்தி மாறி போச்சு ஐயோ பொண்ணுங்க கூட சாராயம் குடிப்பாங்களா ஒரே புள்ளன்னு செல்லம்மா வளர்த்ததுக்கு ஊதாரத்தனமா சுத்துற இல்ல நீ அடிச்சுக்கிட்டே இருக்க உன்ன அடிச்சதுக்கு என் கை தாண்டா வலிக்குது என்கிட்ட இருந்த குடும்ப போட்டோ ஒன்னே ஒண்ணுதான் குடுத்துருவாரு இல்ல ஹே